வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இஸ்ரேல் பகுதியில் நுழைந்து ஹமாஸ் தீவிரவாதிகள் செய்த கொடூரமான செயல்களை பத்தி பார்க்க போறோம். கடந்த 7 அக்டோபர் 2023 அன்று பாலஸ்தீனிய ஹமாஸ் அமைப்பு காசாவில் இருந்து ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை இஸ்ரேல் நாட்டு மீது ஏவி திடீர் தாக்குதல்களை நடத்தியது. அதோடு மட்டும் இல்லாமல் ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேல் காசா எல்லையை ஒட்டிய தெற்கு இஸ்ரேல் பகுதியில் நுழைந்து அங்கு இசை நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருந்த இஸ்ரேல் மக்களை நோக்கி தாக்குதல்களை நடத்தி அவர்களை பிணை கைதிகளாக கடத்தி கொண்டும் இஸ்ரேலில் இருந்து காசாவிற்கு கொண்டு சென்றனர். இஸ்ரேல் நாட்டின் தெற்கு பகுதியில் நுழைந்த ஹமாஸ் தீவிரவாதிகளை பார்த்த இஸ்ரேல் மக்கள் மிகவும் அச்சம் கொண்டு தங்களின் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தலை தெறிக்க ஓடினார்கள். கையில் ஆயுதத்துடன் வந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் மக்களை பிடித்து அவர்களை அடித்து காசா பகுதிக்குள் இழுத்து சென்றனர். இதில் பல ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் போன்றவர்கள் அடங்குவர். விடுமுறையின் போது இசை விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் நாட்டின் உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை. காசாவில் இருந்து எல்லையை தாண்டி இஸ்ரேல் நாட்டில் நுழைந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் அங்கு இசை நிகழ்ச்சியில் கூடியிருந்த மக்களை நோக்கி துப்பாக்கி சூடுகள் மற்றும் ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியது. இதனால் அங்கு பதற்றமான நிலை ஏற்பட்டது. பலர் கெஞ்சி கேட்டும் ஹமாஸ் தீவிரவாதிகள் குழந்தைகள் என்றும் கூட பார்க்காமல் பலரை கடத்தி கொண்டு காசாவிற்கு சென்றனர். இதில் 25 வயதை சேர்ந்த இஸ்ரேல் மாணவி நோவா அர்காமணி என்பவரும் ஒருவராவார். 2 பாலஸ்தீனிய ஹமாஸ் தீவிரவாதிகள் இவரை வலுக்கட்டாயமாக இழுத்து மோட்டார் சைக்கிளில் ஏற்றி கொண்டு புறப்படும் காட்சி இணையத்தில் வெளியாகி பதற்றத்தை ஏற்படுத்தியது. நோவா அர்காமணி தனது காதலன் ஹெவினேதனுடன் தெற்கு இஸ்ரேலில் இசை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த போது இவர்கள் ஹமாஸ் தீவிரவாதிகளால் பிடிக்கப்பட்டனர். கையில் ஆயுதம் ஏந்திய ஹமாஸ் தீவிரவாதிகள் ஹெவினேதன் கண் முன்னே தன் காதலியை இழுத்து கொண்டு மோட்டார் வண்டியில் ஏற்றி சென்றனர். நோவா அர்காமணி ஹமாஸ் தீவிரவாதிகளிடம் என்னை கொன்று விடாதீர்கள் என கதறும் காணொளியை பார்க்கும் போது மிகவும் கஷ்டமாகவே இருக்கிறது. இவரை மோட்டார் வண்டியின் நடுவே அமர வைத்து முன்னும் பின்பும் ஹமாஸ் தீவிரவாதிகள் அமர்ந்து கொண்டு காசாவை நோக்கி செல்கின்றனர். அப்பொழுது தனது காதலனிடம் கைகளை அசைத்து தன்னை காப்பாற்றும்படி நோவா அர்காமணி கதறுகிறார். ஆனால் துப்பாக்கி முனையில் ஹமாஸ் தீவிரவாதிகளிடம் மாட்டிக்கொண்ட ஹெவினேதனால் தன் கண் முன்னே கதறும் காதலியை காப்பாற்ற முடியாமல் போனது. அந்த காணொளியில் ஹெவினேதனையும் அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் கடத்தி கொண்டு இழுத்து செல்வதை நம்மால் காண முடிகிறது. கடந்த சனிக்கிழமை வரை நடந்த தாக்குதலில் இதுவரை 700க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் மக்களை ஹமாஸ் அமைப்பு கொன்றுள்ளது. 1000க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் மக்கள் தாக்குதலில் காயமடைந்துள்ளனர். இதுவரை இஸ்ரேல் நாட்டின் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதல்களில் இதுவே மிகப்பெரியது என கூறப்படுகிறது. ஹமாஸ் தீவிரவாதிகளின் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் இராணுவம் ஆபரேஷன் அயன் ஜாட் என்று அழைக்கப்படும் இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. காசா பகுதியில் பாலஸ்தீனிய ஹமாஸ் தீவிரவாதிகளால் கடத்தி கொண்டு செல்லப்பட்ட அப்பாவி மக்கள் உயிருடன் இருக்கும்படி நாம் இறைவனை வேண்டிக் கொள்வோம். இந்த வீடியோ இஸ்ரேல் நாட்டின் உள்ளே நுழைந்து அப்பாவி மக்களை கடத்திய ஹமாஸ் தீவிரவாதிகளை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.